மகத்துவம் பொருந்தியவரே மேன்மை பொருந்தியவர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டும் நம்மால் பாரம்பரிய குடும்ப புகைப்படத்தை எடுக்க முடியவில்லை ஆனால் மெய்நிகர் வழியில் ஆசியான் இந்தியா உச்சி மாநாட்டின் பாரம்பரியத்தின் தொடர்ச்சியை நடைமுறையில் நாம் பராமரித்திருக்கிறோம் அவர்களை ஆண்டிலே ஆசியான் அமைப்பின் வெற்றிகரமான தலைவராக இருக்கும் பொருட்டு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மகத்துவம் பொருந்தியவரே மேன்மை பொருந்தியவர்களே கோவிட் பெருந்தொற்றால் நாம் அனைவரும் பல சவால்களை எதிர்கொண்டோம் ஆனால் இந்த சவாலான நேரம் ஒரு வகையிலே இந்தியா ஆசியான் நட்புறவின் சோதனை களமாகவும் இருந்தது கோவிட் காலத்திலிருந்து நமது பரஸ்பர ஒத்துழைப்பும் பரஸ்பர புரிந்துணர்வும் எதிர்காலத்திலே நமது உறவை வலுப்படுத்துவதோடு நம் நாடுகளின் மக்களுக்கிடையே நல்லெண்ணத்தின் அடிப்படையாகவும் அமையும் இந்தியா இதற்கு சாட்சியாக இருக்கிறது இந்தியாவுக்கும் அமைப்புக்கும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக துடிப்பான உறவுகள் இருந்து வந்திருக்கின்றன இது நம்முடைய பகிரப்பட்ட மதிப்புகள் மரபுகள் மொழிகள் நூல்கள் கட்டிடக்கலை கலாச்சாரம் உணவு வகைகள் போன்றவற்றிலும் பிரதிபலிக்கின்றது ஆகையினால் ஆசியானின் ஒற்றுமை மற்றும் மையத்தன்மை இந்தியாவிற்கு எப்போதுமே முக்கியமான முதன்மையாக இருந்து வந்திருக்கின்றது ஆசியானின் இந்த சிறப்பு பங்கு இந்தியாவின் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி கிழக்குக்கு முக்கியத்துவம் அளிப்பது என்ற கொள்கை நமது பாதுகாப்பு மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அனைவருக்கும் வளர்ச்சி அதாவது சாகர் கொள்கையில் இருக்கின்றது இந்தியாவின் இந்தோ பசிபிக் பெருங்கடல்கள் முன்முயற்சி மற்றும் ஆசியானின் இந்தோ பசிபிக் அவுட்லுக் ஆகியவை இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் நம்முடைய பகிரப்பட்ட பார்வை கண்ணோட்டம் மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்புக்கான ஒரு கட்டமைப்பாகும் மகத்துவம் பொருந்தியவரே மேன்மை பொருந்தியவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நம்முடைய கூட்டாண்மையின் பத்து ஆண்டுகளை நிறைவு செய்யும் இந்தியாவும் சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்யும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த முக்கியமான மைல்கல்லை ஆசியான் இந்தியா நட்புறவு ஆண்டாக கொண்டாடுவதிலே இந்தியா வரவிருக்கும் கம்போடிய ஜனாதிபதி மற்றும் நமது நாட்டின் சிங்கப்பூர் ஒருங்கிணைப்பாளரின் கீழ் உறவுகளை மேலும் வலுப்படுத்த உறுதி பூண்டிருக்கிறது இப்போது உங்கள் அனைவரின் கருத்துக்களையும் அறிந்து கொள்ள ஆவலோடு நான் காத்திருக்கின்றேன் மிக்க நன்றி